தளபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வெறித்தனமான ஒரு வைபில் பார்த்தீங்கன்னா இருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுக்கு மேலே அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா விட்டு நம்மளெல்லாம் அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போகிறாங்க. இன்னும் அக்டோபர் மாதம் வர்றதுக்கு 8 மாதம் இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஐயோ, இதை பற்றி என்ன சொல்கிறது? ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அதுவுமே ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும், இல்லை விஜய் சார் அவர்களுக்கு ரிவீல் பண்ணுவாங்க, ஒரு ஃபோட்டோஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் பிறந்தநாள் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோன்ற விட்டுருக்காங்க. அதில் தளபதியோட லுக்கு ஐயோயோ வேறு லெவல், வெறித்தனமாக இருக்கே, என்னத்தை சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன். அதை பார்த்தோன்னே அப்படியே அந்த இதை பார்த்தோன்னே புல்லரிச்சு போச்சு. அதுவும் பின்னாடி அனிருத்து போட்ட பிஜிஎம், அந்த பிளடி ஸ்வீட்டோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பார்த்தீங்கன்னா பார்க்கும் போது வேறு லெவலில் இருந்துச்சு. நண்பா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் அந்த படமாக எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன்னா பனி மூடிடுது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சிரமத்தை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா படம்ன்றது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் திருப்பி சென்னைக்கு வந்துட்டு போகிற மாதிரி நியூஸஸ்லாம் கேள்விப்பட்டோம். விஜயண்ணா பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தென்பட்டார், இந்த மாதிரி நியூஸஸ்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் விஜய் சாரோட லுக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நமக்கு தெளிவார். ஏன்னா ப்ரொமோ ஷூட்டுன்றது படத்துக்கு முன்னாடி, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. படம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும் லுக்குன்றது நமக்கு தெரியலை. சரி, ஃபஸ்ட் லுக் வரும்போது தான் ரிவீல் பண்ணுவான்னு பார்த்தா, இந்த சஞ்சய் தத் அவர் ரெட் கார்பெட் போட்டு வர வைக்கிற மாதிரி தான் ட்யூட்டுன்றதே போட்டிருந்தாங்க. அவர் ஏர்போர்ட்லேருந்து வர மாதிரி அங்கிட்ட அப்படியே உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா விஜயன் அப்படியே வெல்கம் பண்ணி அப்படியே ஒரு டைனிங்கில் உட்காந்து ஒரு ஹாட்டாக காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி, அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கிறதே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கான்வர்சேஷனை வந்தீங்கன்னா சூப்பராக கவர் பண்ணி நமக்கு ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் விஜயனோட லுக், ஐயோ, அவரோட முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவுன்சியாக லாங் ஹேராக பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்காருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபைட் சீனில் இப்படி அப்படின்னு அப்படி சிலுப்பும் போது ஐயோ நினச்சாலே வெறித்தனம். அதுவும் பியர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா நீளமாக இருக்குது, சால்ட் அண்ட் பெப்பர் தான், நேச்சுரல் தான், எந்த ஒரு கலரிங் எதுவுமே பண்ணல. ரியலாக விஜயனோட வயசு 49, அந்த வயதுக்கு அந்த ஏஜுக்கு எப்படி லுக் இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே ஸ்டெடியாக பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலுங்க. லோகேஷ் சம்பவத்துக்காண்டி வெயிட்டிங் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இப்போலாம் இது வந்து கைதி படத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு போர்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைதி படத்துக்கு முன்னாடி அப்படின்னா கார்த்தி அவர்களோட ஒரு கனெக்ஷன்றது கண்டிப்பாக எண்டிங்கில் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த நெப்போலியன் கான்ஸ்டபிள் இருக்கார்ல, அவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊர்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விக்ரம் படம்ன்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, விக்ரம் 1. ஸோ அதில் உள்ள ஏஜென்ட்ஸ் இந்த கமல் சார் கூட வர சந்தானம் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஏஜென்ட் டீனாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டமைப்பாக வச்சு படத்தை கொண்டு போகலாம். இதுக்கப்புறம் வர கதை தான் கைதியாக இருக்கும், கைதிக்கு அப்புறம் வர்றது தான் விக்ரமாக இருக்கும், விக்ரமுக்கு அப்புறம் வர்றது தான் கைதி 2 இருக்கும். நமக்குள்ளே நினைக்கும் போதே இவ்வளோ புல்லரிக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும் போது எப்படி இருக்கும் இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கும் போது உண்மையிலே வேறு லெவல் சாட்டிஸ்ஃபைங்க. இன்னும் ஒரு இந்த ஒரு அப்டேட்டை வச்சு இன்னும் 2 மாதத்துக்கு நம்ம கடந்து போகலாம். 2 மாதம் தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜயனோட பர்த்டே வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டுக்கு மேலே அப்டேட் தான் நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ லியோ ரொம்ப எதிர்பார்க்குறோம், நம்பிக்கை தான், வாழ்க்கை கண்டிப்பாக இட்டு அடிச்சிடும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி, எப்படா வேமா அந்த படத்தை பார்ப்போன்ற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்து அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு தளபதி ஃபேனாக நான் சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்றத விட, ஒரு தமிழ் சினிமா ரசிகனாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாலிவுட்டில் தான் 1000 கோடி அடிக்கிறாங்க, இங்கிட்டு இப்போ தெலுங்கு பக்கம் அடிக்கிறாங்க, கன்னடா பக்கம் அடிக்கிறாங்க, நம்ம ஊரில் ஒரு 1000 கோடி அடித்து காட்டணும்ல மாசா, அடிப்போம் கண்டிப்பாக. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. விஜயண்ணா மாஸ்டராக இருக்கிற அவர் விடிப்பே தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபோன் ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர் வைக்க. அப்படி எடிட் பண்ணிட்டேன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் போகிறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே தரேன், மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி. ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.